சம் எடுத்ததுக்கோங்க எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் க்யூ இன்ட்டு டி ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்குவாடு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் வந்து நம்ம டிஓ பை டிஎக்ஸ் கொண்டு வந்துருவோம். அப்போ எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் க்யூ இன்ட்டு டி ஒய் ஈக்குவல் டு இதை அனுசரி போகும்போது ப்ளஸ் ஆயிரம். அப்போ எக்ஸ் ஸ்குவாடு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவாடு ஒய் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய் க்யூ. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வந்துருக்கனால ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இப்போ இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறப்ப பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவாடு இன்ட்டு டிஓ ஒய்யோட வேல்யூ பிஎக்ஸ் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய்க்கு பதில் பி க்யூ எக்ஸ் க்யூ. இப்போ பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூ இன்ட்டு விஆர் பை இதில் எக்ஸ் க்யூப்பை காமனாக எடுத்துக்கோங்க. அப்போ ஒன் ப்ளஸ் பி க்யூ எக்ஸ் க்யூப்பு கேன்சல் ஆயிடும். இப்போ அந்த ப்ளஸ் விஐ வந்து அன்சை கொண்டு போயிடும் மைனஸ் வி ஆயிரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஒன் ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் வி மைனஸ் அன்சை போச்சுன்னா மைனஸ் வி. இப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு அதாவது ஒன் ப்ளஸ் பி க்யூப்பை வந்து என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுத்துக்குவோம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது பி மைனஸ் இந்த இதை வந்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிடும். அப்போ நான் மைனஸ் பி மைனஸ் பி பவர் ஃபோர் இது எதுவும் என்ன இருப்பா ஜீரோ ஆயிரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பவர் ஃபோர் பை ஒன் ப்ளஸ் பி பி த்ரீ என்ன பி பவர் த்ரீ. இப்போது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க பி பவர் ஃபோர் பை ஒன் ப்ளஸ் பி த்ரீ எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் பி த்ரீ பை வி ஃபோர் ஈக்குவல் டு சாரி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். அப்போ இன்டகிரலாம் ஒன் ப்ளஸ் வி த்ரீ பை வி பவர் ஃபோர் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரலாம் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ இன்டகிரலாம் ஒன் பை வி பவர் ஃபோரா இந்த பி பவர் ஃபோரை வந்து இதை வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி த்ரீ பை பி பவர் ஃபோர் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரலா டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ இன்டகிரலா இதை வந்து டினாமினேட்டர் உள்ள நியூமினேட்டர் கொண்டு வாங்க. அப்போ பி பவர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் இதை வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா ஒன் பை பி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரலா டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ பி பவர் மைனஸ் ஃபோரை வந்து இன்டகல் பண்ணும்போது பவரில் ஒன்று ஆட் பண்ணி பவர் அப்படியே டினாமினேட்டரில் போட்டுருவோம். அப்படின்னா பி பவர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன்று. அப்போ அந்த பவர் அப்படியே கீழே போட்டிங்கன்னா மைனஸ் த்ரீ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. ஸோ பி பவர் மைனஸ் த்ரீ பை மைனஸ் த்ரீ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. ஸோ ஒன் பை மைனஸ் ஒன் பை த்ரீ பி க்யூ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி.
இது ரெண்டையும் வந்து சேவ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லாக் வி பிளஸ் லாக் எக்ஸ் மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு 1/3 வி கியூ. இப்போ இது வந்து இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கு. அப்போ இன்னொன்று இல்லாம் மல்டிபிள் பண்ணிடலாம். இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால டிவைட் பண்ணிடு என்ன ஈக்குவல் டு 1/3 வி கியூ என்ன. இப்போ லாக் அன்சே போச்சுன்னா Vx/3 ஈக்குவல் டு e^1/3 வி கியூ. இப்போ வியோட வேல்யூ சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ வியோட வேல்யூ என்ன வரும்பா y/x என்ன. அப்போ y/x இன்ட்டு எக்ஸ் பை சி ஈக்குவல் டு e^1/3 y³/x³. அப்போ இந்த சி அன்சே கொண்டு எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஒய் சி அன்சே போச்சுன்னா மல்டிபிள் ஆயிரும். அடுத்து e^ இந்த y³/x³ வந்து டினாமினேட்டர் நியூமினேட்டர் கொண்டு வருதுங்க. அப்போ என்ன வந்துருப்பா x³/3 y³ அவ்வளோதான்.